உள்நியவான் மூணாவது அதிகாரம் கடந்த வாரம் 10:9 வாசித்தோம் ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. பத்து நாமத்துக்கு சோதனை அடி சொபிக்கிறேன். 10:12 கிடுக்கிட்டு 10:9 கிடுக்கணும் வாசித்து 12 வாசிக்கிறேன். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்ததினால் இருந்ததை நிமித்தந்தானே. அல்லேலூயா. அதாவது இங்கே சகோதரனை குறித்து ஒரு வார்த்தை சொன்னிச்சு. என்னன்னு சொல்லியிருந்துச்சு? 10 வசனத்தில் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனால் இப்போ தேவனால் பிறந்த உலகத்தில் எல்லாருமே பிறக்கிறாங்க. அதை உண்டாக்குனது யார்? தேவன். அப்போது தன் நான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். தன்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் எரிச்சல் பட்ட பார்க்காதீங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். ஒரு மூணு பொண்ணு பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தன் கஷ்டப்படுவாங்க, ஒருத்தங்க நல்லா வசதியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்ல எல்லோரும் வெறுக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. எல்லோரும் வெறுக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அவர்கள் செய்கிற தவறை, அவர்கள் செய்கிற பாவத்தை, அவர்கள் உணரத்த கதையை நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். மறந்துடாது. ஹல்லேலூயா. கத்திருக்கே சோத்திரம். என் வீட்டுக்காரர் அவர்கிட்ட பேசவே வேணான்னு சொன்னார். என் வீட்டுக்காரரு பேச என்னோட மனைவி நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் மனைவி என்ன உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு என்கிட்ட சரியாக பேச்சு வச்சுக்காது, எனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்போது சகோதரனில் அன்பு கூறாதவனும் சகோதரியிடத்தில் அன்பு கூறாதவனும் தேவனுடைய தேவனால் பிறந்தவன் அல்ல. அப்போது தேவன் தன்னுடைய சாயலாய் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அதனால் என்றைக்குமே அந்த ஒத்துமை அடையவே கூடாது. அதுக்காண்டி அவங்க பாவம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ அவங்கள்ட்ட உணர்த்தணும், நீ பாவம் செய்கிற, நீ தப்பு செய்கிற. அதனால் பண்ண எனக்கு அந்த வருத்தமாக இருக்குது, நீ இப்படியே இருந்தால் நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. நம்மளால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது, அவங்க நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குது. நம்ம அன்பு போகிறது என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு தேடி போய் ஒரு முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணணும்? இன்றைக்கி சாயங்காலம் சொன்னால் மறுநாள் சாயங்காலம் போய் பார்க்கலாம். அலையில சொல்லுவோமா? மறுபடியும் சொல்லுவோமா? பத்து சோத்தம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடணும்? சகோதர சகோதரிகள் உடனே போய் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன முடியலையாமே, என்ன செய்யணும், சத்தை பார்த்துக்கணும், என்னது செய்ய போனானே, எனக்கு உதவி செய்வான், கடைக்கு போவான், டாக்டர்கிட்ட போகணுமா, எது வாயிலிருந்து கொடுக்குவா? அலையிலுவையா சோத்திரம். இன்னொன்று, தன் சகோதரனை பகைக்கிறவன் யாராக இருக்கான்? இதில் இல்லை. கொலைபாதகனாக இருக்கிறான். தன் சகோதரனையாவது சகோதரியாவது பகைக்கிறவன் யாராக இருக்கானா? கொலை செஞ்சவனுக்கு ஈடாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ யார் வார்த்தையும் இந்த சொந்த பந்தத்தில் சேர்றது என்ன பண்ணக்கூடாது? நம்ம அதை போய் யாருமே என்ன பண்ணக்கூடாது? தடுக்கக்கூடாது. நீ இப்படி தடுப்பாயானால் உன்னுடைய பர்சனலான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் தேவன் தடுப்பான். ஆண்டவர்கிட்ட போய் உனக்கு கிடைக்கிற எல்லா சொல்லும் நின்று போயிடும். பர்சனலாக என்ன? ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு ஆரோக்கியம், நல்ல பலன், சமாதானம், உனக்கு வேண்டிய சம்பத்துகள், அந்த ஐந்துமே தடைபட்டு போகும். பத்து நாமத்துக்கு சூத்திரம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம யாருக்கும் நீதி செலுத்தவே கூடாது. நீதி செய்கிற ஒரு இருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி அல்லேலூயா அவர் பார்த்துக்குவார். எங்கே போகிறேன்? பயந்துக்கிட்டும் ஒரு சகோதர வீட்டுக்கு போகிறது, மனைவிக்கு தெரியாமல் சகோதரி வீட்டுக்கு போகிறது, கணவனுக்கு தெரியாமல் சார் அந்த பாதத்தை என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்படின்னா நீ பயந்துக்கிட்டு போனாலே யார் தடுக்கிறா? உன் கணவன் உன்னை என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. நீ பயந்துக்கிட்டு போனால் உன் மனைவி என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. நீ பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு பிரியா இருந்தால் உன் அண்ணன் வீட்டை பேசு, பிரியா இருந்தால் போய் பார்த்துட்டு வா. பார்த்துருக்கு. ஆனால் போகிற இடத்துல வாயை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும்.
அங்க போய் ஏதாவது குண்ட போட்டுட்டு வந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, இவளை எங்க அனுப்பினாலும் பிரச்சனை வருது, உங்களுக்கு அனுப்பவே மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தநாமத்தை சோத்துறோம். ஒரு சகோதரிய அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நான் வந்தா கூட அழைச்சிடலாம், ஏன்னா வாய் அப்படி அப்படின் வாய். அப்போ போனா என்ன பண்ணணும், பேசாம போயிட்டு நல்லது செய்ய. சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணப்படுற பாக்கியவான்கள், அவர் தேசத்தை சுதந்திரிப்பார். சமாதானம் பண்ணவர்கள் தேசத்தை சொன்னால் ரொம்ப நீடித்த நாட்கள் வாழ்வாங்க. நீ குடும்பத்தை பிரிச்சேன்னா உனக்கு அல்பாயுசு தான். அப்போ சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அப்போது கொலை பாதகனாக இருக்கக்கூடாது. அவன் பேசினா தான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்காத ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறா, குற்றப்படு அதாவது குற்றம் செஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம அவங்கள்ட்ட போய் நீ மன்னிக்காத. அல்லேலூயா. என்னை ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த காதுக்கு வந்துருச்சு, அவங்க சொன்னாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பேசுகிறாங்க, என்னப்பா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ரைட் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து இதை நினச்சிக்காதீங்க, நான் அவங்கள மன்னிச்சிடறேன் என்ன பண்ணக்கூடாது. சொன்னால் தேவனுடைய மன்னிக்க மாட்டா. ஒரு தப்பு செஞ்சவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம், என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்ட உடனே பண்ணணும், மன்னிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சோத்திரம்ண்டா என்று சொல்லிக்கிறேன். 12வது வசனம் வாசிக்கலாம். நேர்மையா இருக்கணும், தேவனுக்கு பயந்து வாழணும். செய்யறோம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறோம். அப்படி செய்யும்போது நம்ம டக்குன்னு உயரவே தேவன் நம்ம டக்குன்னு உயர்த்தவும். அவன் அவன் கையின் பிரயாசத்தை அவன் கைக்கு கிரியத்தக்க பலனை அவன் அனுபவிப்பான். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான ஆசை தான் கண்டிப்பாக உண்டு. அதனால் நம்ம தேவனிடத்தில் போய் சில காரியங்கள் கேட்குறோம், செய்கிறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆண்டவர் பார்த்ததை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை முத பகுதி மட்டும் வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டும். அப்போ ஒரு தங்கச்சி நல்லா முன்னேறிட்டே வர, ஒரு தம்பி நல்லா முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, ஒரு அண்ணன் நல்லா முன்னேறிட்டே இருக்காங்க. என்னப்பா நல்லா இருக்க, உங்கள் அண்ணன் கார் வாங்கிட்டார் கூட, அண்ணன் ஒழுங்காக சம்பாரித்தான், கொள்ளையடிக்கிறான், அடிக்கிறாங்களோ, என்ன அவங்களுக்கு என்னப்பா குறைச்ச, எனக்கு அந்த கவலை இருக்குது, இந்த கவலை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் என்னால் முடியல. அப்போது நீ தேவனுக்கு வானத்தையும் தாழ்ந்தவர்கள் பிரியமா நடக்கலை. ஒரே வயிற்றில் இருந்த பிள்ளைகளை தேவன் அங்கே உயர்த்துகிறார், ஒருத்தனை தாழ்த்துகிறார். ஏன், உன்னிடத்தில் தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவுமே இல்லை. இப்போது எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். காயின் ஆபேல் ரெண்டு பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆபேல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தான், காயின் பிரியமாக செஞ்சான், அவருக்கு பிரியமான காரியமாக செய்யலை. செம்மையானது செய்தான், முழு மனசோடு செய்யலை, அது தேவனுக்கு பிரியமெல்லாம் போயிடுச்சு. ஆவியரோட காணிக்க ஆசீர்வதிச்சா, இவனோட காணிக்க ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் மேலே தான் எரிச்சல் அடையணும். யார் காயின் என்ன பண்ணியிருக்கணும், என்ன ஆண்டவரே என் தங்கச்சி உயர்த்திருக்கீங்க, நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அக்கா நல்லா வர வர அழகாக ஆகிட்டு போகிறான், நான் இப்படியே இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்துல என்ன குறை இருக்கோ அதை நீ பார்த்து என் இடத்துல கே. அடுத்தவங்க சுட்டி காட்டி என்ன பண்ணாத கேட்குறாங்க, இவன் என்ன பண்ணிட்டான், இவனால தான் ஆண்டவர் என்ன பண்ணல, என்னைய இவன் நல்ல பேர் எடுத்துட்டான், இவன் மட்டும் நல்லா ஒழுங்காக இருக்கா, இவளுக்கு மட்டும் அதே ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவன் மட்டும் ஒரு வண்டிக்கு நாலு வண்டி வச்சுருக்கான், இவன் மட்டுக்கும் கார் வாங்கிட்டான். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் வண்டி வந்து வண்டியிலேயே பறக்கிறான். பத்த நாமத்துக்கு சோத்துறோம். அப்போது அவள் அவன் கையின் பிரயாசத்தவன் சமர்ப்பிடுவான். அப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு வயர முடியல. சரி, அவங்களோட சம்பளம் என்ன, அவங்களோட வருமானம் என்ன, யார் கூட இருக்கிறாங்க, நம்மளோட வருமானம் என்ன, நம்மளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, எவ்வளோ செலவு செய்திருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீ தான் உயர்ந்தவளாக இருப்பாய். அல்லேலூயா. நீ நினைக்கிற கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்கலாம் தள்ளப்பட்டுருச்சு, அவளுக்கு சின்னவனு குழந்தை, நம்ம திருமணம் தான் செய்து கொடுத்துருவோம், இவ்வளோ தான் பிள்ளை வளர்ந்து அவள் திருமணம் பண்ணி கொடுக்கணும், அவளுக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குது, நம்ம கேப்பா பாரம்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ நீ தான் பணக்காரன், நீ தான் பணக்காரி. அல்லேலூயா. இருக்கிற பொருளை வச்சு எடை போடாத. அப்போது இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட விரோதம், ஆண்டவரை என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கல, என் அண்ணன் ஆசீர்வதிச்சிங்க, என் அண்ணனோட
ஆட்டை மட்டும் நீங்க அங்கீகரிச்சீங்க, என்னோட காய்கறிகளை நீங்க அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி அங்க கோவப்பட்டிருந்தா ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்திருப்பார். வழிபடுத்த உடனே கட்டியிருந்தா யாக்கோபு என்ன பண்ணிருப்பான்? இவன் அங்க கேட்காம என்ன பண்ணான்? இவனாலதான் வந்துச்சு. என்ன பண்ண உடனே என்ன பண்றான்? வயல்ல வச்சு கொலை செய்தான். அல்லேலூயா. இப்ப நல்லவன் என்ன பண்றான்? ஒரு கெட்டவன் ஆள் மரித்து போகிறான். வாசிக்கலாம் அந்த வார்த்தைய. கொல்லாமனால் உண்டாய் வந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்த இருந்ததின் நிமித்தம் தானே. அவன் காரியெல்லாம் பொல்லாப்பா இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் நீதி செஞ்சவன் என்ன பண்ணல? அவன் பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். 14 பாருங்க, யாரு சொல்றதையும் கேட்டு உன் சகோதரனையோ சகோதரியோ இருக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு பாரு. உனக்கு முடியாதவங்க எவ்வளவு உதவி செய்திருப்பாங்க, உன் குடும்பத்துக்கு உதவி செய்திருப்பாங்க, நீ படுத்திருக்கும் போது ஆதரவா இருந்திருப்பான். ஒரு வாரத்தை கடந்து வந்து என்ன பண்ணணும்? சகோதரன் அன்புகுறன் எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதவனா இருக்கிறான். வயசான காலத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பலகீனங்கள் வரும், அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் நமக்கு நேரடியா பேச மாட்டார். இன்னைக்கு வார்த்தைகள் வருதுன்னா என்ன பண்ணணும்? அதை கரெக்டா கவனமா அதை கேட்டு கண்டிப்பா சொல்றேன். சகோதர சகோதரிகள்ட்ட சகோதரன்கிட்ட விரோதம் பாராட்டாத, அதுக்கு யாரும் குறுக்க நிற்காத. அல்லேலூயா. 15 வாசிக்கு. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். யாரு சகோதர சகோதரத்துல அன்பு இல்லாம இருக்கா? எப்பயுமே மரணம் கண்டிப்பா எப்படி இருக்கான்? மரணம் நிலை கொண்டிருக்கிறது. புயல் எப்படி? 3 புயல் குண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டது, 4 குண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டது, 5 குண்டு ஏற்றப்பட்டு சொல்றது போல உனக்கு எப்பயுமே மரணம் என்ன பண்ணியிருக்கான்? காத்துக்கிட்டு இருக்க மறந்துடாத. அப்போ நீ அன்பு கூறனா உனக்கு என்ன நிலை கொண்டிருக்கான்? மரணம். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 13 காரியம் இருக்கிற நோய் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு எடுத்து போடுவார். அப்படியே நோய் இருந்த உடனே மாத்திரம் வந்து என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்காமல் என் ஆண்டவர் அதை காப்பாற்றுவார். 10 சோதனை சொல்லிக்கிறேன். 15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைக்கிறாது என்று அறிவீர்கள். நித்திய ஜீவன் என்னங்க? பரலோகம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோட போய் சொர்க்கத்துல இருக்கணும் ஆசை, நரகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறோம். அப்ப சகோதரனை பகைக்கிறவனே யாரா இருக்கானா? கொலை பாதகன், கொலை செய்தவருக்கு சமமாக இருக்கிறான். இன்றைக்கெல்லாம் ஒரு தீர்மானத்தில் வரணும். எல்லா அக்காதங்கத்தில் பிறந்திருக்கீங்க, அனந்த வீட பிறந்திருக்கீங்க. இவங்களோட பேசாமல் இருக்கிறது, அவங்களோட பேசாமல் என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை பற்றி குற்றப்படுத்தி இருந்து மன்னிக்காமல் இருந்தால் மன்னிக்காது, இல்லைன்னா ஃபோனை போடுறேன். அலே லூயா. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க? பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வாங்க வந்துட்டு போங்க. நான் கூட வரணும்னு நினச்சனால வர முடியல. நல்லா இருக்கலாம். என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். கர்த்தநாமத்துக்கு சோத்துறாங்க. யாரோட அன்புக்கும் சகோதர சகோதரிக்கும் வாழ்க்கையில் குறுக்கவே நிற்காத, பேசாதன்னு சொல்லி அதை தேவன் மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்த சோதனை அடி சுபிக்கிறேன். 17 வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, உலகத்துல எவ்வளோ சொத்து பத்து இருந்து, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, தன் சகோதரன் கஷ்டப்படும் பொழுது தன் இருதயத்தை அவனுக்கு மறைத்து அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது கொள்கிறது. ஒரு தம்பி இருப்பான், ஆண்டவரை தேடாம ஒரு அண்ணன் இருப்பான். கத்திருக்கு ஆண்டவரை தேடி இருக்க. உன்ட்ட பணங்காசு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பணங்காசு கொடுக்காலும் குறை சொல்லிட்டு அல்லேலூயா. அவன் முன்னேறான், அவன் நல்லா இருக்கிறான், வசதியா இருக்கான், பிள்ளைங்க அப்படி இருக்கு, அவன் அந்த அக்கா நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கு, நீ கொடுத்து உதவே, அவங்க கஷ்டப்படுவாங்க, நீ நல்ல பணக்காரியா இருப்ப. பத்து காசு கொடுக்க மாட்டேன். கேட்டா யாராச்சும் நான் கொடுக்கலையா? பாவம் தானே, கஷ்டப்படுறான். இந்த பொண்ணு கொடுத்தானா? உனக்கு தெரியாது. அவ வாய் எப்படி, இந்த குடும்பம் அப்படி, அதனால தான் என்ன பண்ணுது? கஷ்டப்படுது. தேவ அன்பு நிலை கொண்டு இருக்காது. அப்படி உள்ளவங்க தேவனோட அன்பு இருக்காது.
தேவனோட அன்பு இருக்கா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கான்னு சொல்ற. தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? அன்பு வைக்க மாட்டார். நீ உன் சகோதரனை கூட பிறந்த சகோதரனையே வெறுக்கிற, சகோதரியை வெறுக்கிறன்னா உன்னையும் என்னையும் உண்டாக்கி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் உன்னை எப்படின்னு விரும்புவாரு? உனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். மீண்டும் வாசிக்க வாசன. உலக ஆஸ்திகள் உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? அல்லேலூயா. ரெண்டு மறுபடியும் சொல்றேன். ஒரு கொடுக்காம ஒரு சகோதரி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கொடுக்க சொல்லுங்க. மனைவி என்ன சொல்லணும்? அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீ கொடுக்கவே என்ன பண்ணாத? நிற்காத. கணவன் கொடுக்காத, உங்க அக்காவுக்குலாம் கொடுக்காத. அல்லேலூயா. நம்மளை விட அவங்க தாழ்ந்து இருக்கிறாங்களோட வசதி இல்லைன்னா செய்யறவங்களையும் நீ தடுக்காத. செஞ்சா செஞ்சுட்டு போட்டு கத்திருக்க. ஏன்னா அவங்களுக்கு மாசத்துக்கு 100 ரூபா தேவை, ஆனா அவங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. உனக்கு மாசத்துக்கு 100 ரூபா தேவை, உனக்கு 1000 ரூபா கிடைக்குது. அல்லேலூயா. அப்போ யார் செய்யணும்? உங்களுக்கு 100 ரூபா தேவை, 50 ரூபா தான் கிடைக்குது. உனக்கு நல்லா தெரியும். உனக்கு 100 ரூபா தேவைக்கு 1000 ரூபா கிடைக்குது. கத்திர விஷயத்தில் அந்த 50 ரூபாயை நீ கொடு. தேவன் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்கத்தில் கத்திரை மேம்படுத்து. நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க நல்லா வயர்ந்துட்டே போவாங்க. அங்கே தான் இல்லைன்னு உனக்கு தெரியுமே, கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமே. பஸ்ஸில் 10 ரூபா டிக்கெட் போட்டால் இறங்கி வந்தமே நீ 10 ரூபா தரணும், மறந்துடாத. அக்காவுக்கு தங்கச்சி டிக்கெட் போட்டால் நீ 10 ரூபா தரணும். ஆ, நான் உடைய வண்டியில் எடுத்துகிட்டு போனால 50 ரூபா காசு கொடுக்குறேன். நீ எப்படியும் வர வேண்டிய வேலை இருக்குது. நீ அந்த வண்டியை ஓட்டு வந்த கூட அந்த பொண்ணு வராட்டினாலும் என்ன பண்ணுவேன்? வருவேன். உன் அண்ணன் வராட்டினாலும் என்ன பண்ணுவேன்? அந்த ஊருக்கு நீ போய்த்தான் ஆவேன். அண்ணங்காரன்ட்ட போய் என்ன பண்ணுறது? அவனை அழைச்சிருந்தா 50 ரூபா கொடுறான். கேட்டால் நியாயம் எப்படி? அவன் போகணும்ல, அவன் போனால் பஸ்ஸுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுப்பேன். நீ கேட்கக்கூடாதவங்களா கொடுத்தா என்ன பண்ண வேணான்னு சொல்லாத. ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஏன்னா உன்ட்ட இருக்கிறா தான் வண்டி ஓட்ட முடியுது. உன்ட்ட வண்டி வாங்க தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். செய்கிறவங்கள தடுக்காத. வீட்டில் போய் இந்த வசனத்தை மறுபடியும் டெய்லி வாசித்துப்பார். இன்னையோடு வாங்கி காதில் விட்டுட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வண்டி வசனத்தை வாசிக்கலாம். சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படி நான் நடக்கிறேன், என்ன பண்ண முடியாது? சொல்லவே இல்லையா. எதையாவது நம்மளால முடிஞ்ச உதவி என்ன பண்ணுவோம்? நம்மள கேட்கவே இல்லையா? நம்ம கொடுக்கணும். நம்ம எதுக்கு கொடுக்கணும்? வந்து கேட்கட்டும். கேட்டு போட்டா பிச்சை, கேட்காம கொடுத்தா தர்மம். மறந்துடாது. அல்லேலூயா. கேட்டு போட்டா பிச்சம், கேட்காம கொடுத்தீங்கன்னா உதவி. அப்ப ஆண்டவர் நம்ம கேட்டு தராரு, கேட்காம தராரு? கேட்காம கொடுக்குறாரு. மறந்துடாத. நீ செய்யற பாவத்தினால்தான் சில விஷயம் கேட்கற மாதிரி இருக்கு. நீ பாவம் செய்யாம ஆண்டவர் விரோதம் நடக்கலாம், கேட்காம எல்லாத்தையும் கொடுப்பாரு. கரணத்திரி கத்திரம் மேம்படுத்த. நீ கர்த்தருக்கு விரோதமாக நடக்காம, கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்ய வந்தால் கேட்காம அவனுக்கு எல்லா தேவையும் அந்தந்த நேரத்தில் கொடுப்பார். பிரசங்கி 3:11 வாசிப்போம். எப்படி செய்ய மாட்டார் நம்ம ஆண்டவர்? கேட்டா கொடுக்கற மறுபடியும் சொல்லாதீங்க. அவர் சகலத்தையும் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காங்க? காலத்தில் 10 வயசுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதம் 10 வயசுல கொடுப்பார். 22 வயசுல வேலை வேணாலும் 21 வயசுல வேலை கொடுப்பார். விட்டு போயிருந்தா கணவன் மனைவியும் அப்பா அம்மாவும் பிள்ளைகளை உட்காந்து பேசி ஆண்டவர்கிட்ட கேளு, ஏன் எனக்கு 23 வயசுல வேலை கொடுக்கலன்னு கேளு. கொடுப்பார். என்ன காரணத்தில் நான் குறைஞ்சு போறேன்? உட்காந்து பேசு. ஏன் பிள்ளைக்கு 23 வயசுக்கு நல்ல ஒரு மணமகன் திருமணம் ஆகலைன்னு கேளு ஆண்டவர்கிட்ட. கேட்காம கொடுக்குற சாமி அது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா என் தேவன், நீ கரெக்டா பிரியமா நடந்து பாத்தீங்கன்னா உனக்கு எப்ப என்ன சொல்ற அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து என்ன தேவையோ அதினதின் காலத்தில் மறந்துடாத. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறக்கும். நம்ம கேட்டு கொடுக்கறாரு சில விஷயம். அது எதுனால
உன்னுடைய மீறுதலுடைய பாவங்கள் தளர்த்திருக்கும் போது கத்துக்கிறதும் பாவங்கள் செய்வதை நீ கண்ணீர் விட்டு கதறினாதான் கொடுப்பார். புறஞ்சாதியாக இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ என்னதாங்க ஆண்டவர்கிட்ட பிரியமாக இருக்கும்? காலை விழுந்து கும்பிட்றதுனாலேயோ, 1000 சோத்து பலி செலுத்துறதுனாலையோ, அதெல்லாம் செய்யணும். ஆட்டை வெட்டி பலி கொடுக்கறதுனாலையோ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நம்மளுக்கு இறங்க மாட்டார். கீழ்ப்படிதல் ஒருவருக்கு ஒருவனுக்கே அவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாரை வேணா இருந்துட்டு போ, ஆனால் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், நான் இம்மையிலும் மறுமையில் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எந்த ஜாதியானா இருந்துட்டு ஆண்டவரை தேடி, ஆண்டவரை தேடாமல் நீ ஆண்டவர் கீழ்ப்படிதல் ஒரு பிள்ளையா கவனமாக உண்மையுத்தமாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அவனும் உயர்த்தப்படுவான். நீ ஆண்டவரை தேடி உலகம் செஞ்சுன்னா 2 மடங்கு உயர்த்தப்படுவான் நடந்துறாரு. அப்போ ஆண்டவரை தேடாமல் நம்ம கீழ்ப்படிதலோட காகித பொண்ணுக்கு பயந்து பரிசுத்தமாக எந்த பொண்ணையும் விரும்பாமல் அம்மா அப்பாவுக்கு பயந்து அடுத்த உதவி செய்ததுன்னு தான் நமக்கு கல்யாணம் இடத்துல வேலை கிடைக்குமா? பிடிச்சது வேலை வந்துடுமா? பொம்பளை பிள்ளைக்கு 22 வயசில் கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்துருமா? கணவன் நல்ல கணவனாக கிடைப்பானா? அல்லேலூயா. அப்போது நீ சகலத்தையும் செய்யும்போது சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராய், கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். வசனத்தை படிச்சிங்கன்னா அது எவ்வளோ உள்ளத்தை இருக்கு பாருங்க. சகலத்தையும் அதினதின் காலத்தில் எப்போ உனக்கு என்ன தேவை, என்ன பண்ண ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேன். ஒருவன் இவ்வளோ ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது அப்படி. அல்லேலூயா. அதனால் இதுவரைக்கும் நீ தடுத்திருந்தீன்னா தடுக்காத, இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்ய கற்றுக்கோ, உதவி செய், தேடி போய் உதவி செய்ய, அவங்க உடம்பு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டுக்காரு. நீ தேடி போய் உதவி செஞ்சேன்னா ஆண்டவர் நீ கேட்காமையே கொடுப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்குது, எந்த தேவை இருக்குது, எதுக்காண்டி நீ காத்து கொண்டு இருக்கிற, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவன் தொடர்ந்து துன்மார்க்கன் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், இந்த சம்பளத்தை வச்சு வாழ முடியுமா, இந்த சம்பளத்தில் கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா, நம்ம இவ்வளோ பணம் வந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியலையே, இந்த பணத்தை வச்சு நம்ம பிள்ளை என்ன பண்ணுவான், அவனோட குடும்பத்தை எப்படி கட்டி அமைக்கிறது? அல்லேலூயா. தேவன் நல்லா பல அன்பரே, எனக்கு பலனை கொடுங்கப்பா, உழைப்பை கொடுங்க, பலனை கொடுங்க, உழைப்பை கொடுங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு ஆண்டி 100 வயசுக்கு வாழ்ந்து சம்பாரிச்சு போடணும். அப்படியா? அப்படிதான் யோபு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டான், தன் சரீரத்தை இழந்து போனான். பிள்ளையை கூப்பிட்டு குறைஞ்சி பேசு, எவ்வளோ நாளைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. கிளம்பு, சம்பாதிச்சுக்கலாம். எனக்கு அப்படி இல்லை, நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கணும், 1 ரூபாய்க்கு சாப்பாடு பண்ணு, கிளம்பு. இல்லை வேறு எழுந்து நிற்போம். கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடி சுபிக்கிறேன். நான் ஒருத்தனை பர்சனலாக சொல்கிறேன்னு நினைக்காது, எல்லாருக்குமே தேவன் சொன்ன வார்த்தையை சொன்னேன். அல்லேலூயா. சகோதரில் அன்பு கூர், சகோதரத்தில் அன்பு கூர். உனக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, பலன் இருக்குன்னா போய் உதவி செய், தேடி போய் உதவி செய். அதை யாரும் குறுக்கணிக்காத, சகோதரிக்கு சகோதரி செஞ்சால் கணவன் குறுக்கணிக்காது, சகோதரருக்கு சகோதரர் செஞ்சால் மனைவி குறுக்கணிக்காது, யார் மேலே எரிச்சல் அடையாது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க, பிள்ளைங்களை கண்டித்து வளர், பிள்ளைங்களுக்கு வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடு, இந்த மாதிரி காரியத்தை செய்யுங்கப்பா, இப்படி இப்படி தான் இருக்கணும், வீடு வீடியே அது எந்திரி, 7 மணிக்கெலாம் எந்திரி, ஊருக்கு போய் உழைக்காது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள காரியத்தை பார், பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் நம்ம போய் என்ன பண்ணுறோம், கடைக்கு போயிட்டு கத்திருக்க சொல்கிறோம். எல்லாரும் கண்களை மூடு. நேற்று இன்று மாறாத என் அன்பு நேசர், கோடா கொடி ஸ்தோத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். யாவற்றையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பலத்த கரத்துக்குள் மூடிக்கொள்ள, பாதுகாத்துக்கொள்ள மாசுக்கு. அல்லேலூயா.